நேயர்களுக்கு வணக்கம் தன்னம்பிக்கை தளத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய திருப்தி ஸோ இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வந்து செதறி போகிறது இல்லை குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த திருப்தி இல்லாமல் ஒரு தன்மை தான் நிறைய குழந்தைங்க அப்பா அம்மாட்ட கேட்குற விஷயம் என்னென்னா என்ன நீ எனக்கு பெருசாக செஞ்சுட்ட நீ என்ன அந்த குழந்தைங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அப்பா அம்மா செய்கிறதுல வந்து திருப்தி இல்லை என் அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் செய்கிறதில் திருப்தி இல்லை ஸோ குடும்பங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்றைக்கி காலகட்டத்தில் அண்ட் வருங்காலத்திற்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஒரு லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு இப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க நீ என்ன பெருசாக படிச்சுட்ட நீ என்ன நான் நீ அப்படி வரணும்னு நினச்சேன் இப்படி வரணும்னு நினச்சின ஏன்னா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு குழந்தை எழுதுது ஃபெயிலாகிருது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வேறு என்ன வரணுமோ அதை வந்து அவங்க அப்பா அம்மா ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ அதை சொல்லி சொல்லி காமிப்பாங்க நீ யூபிஎஸ்சியில் ஃபெயிலாகிட்டேன் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் ஸோ பெற்றவர்கள் கடமை வந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது அதில் வந்து கருத்தே கிடையாது பட் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இருக்கணும் ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து தன்னிடத்தில் ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைகள் வந்து திருப்திப்பட வேண்டும் பெற்றோர்கள் வந்து நமக்கு இதை செய்யலை அதை செய்யலைன்னு கணவன் மனைவி உறவு மாமியார் மருமகள் நாத்தனார் அண்ணி இந்த உறவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு திருப்தி இல்லாத தன்மை இன்றைய காலகட்டத்தில் ஜாஸ்தி இருக்கு அதனாலேயே குடும்பம் வந்து செதறி போயிடுது ஸோ குடும்பத்தில் திருப்தி அப்படிங்கிறது வந்து பெரியவர்கள் மரியாதை கொடுப்பது பெரியவர்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பது இது எல்லாமே இருந்தாலே குடும்பத்தில் வந்து திருப்தி இருக்கும் பட் இன்னைக்கு பெரியவங்களுக்கு வந்து சின்ன பசங்க மரியாதை கொடுக்கறதில்ல பெரியவங்க பெற்றவர்கள் பாதி பேர் வந்து ஒரு ஹோம்ல தான் இருக்காங்க சீனியர் சிட்டிசன் ஹோம்லேயோ இல்லை ஓல்டேஜ் ஹோம்லேயோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் வந்து என்றைக்குமே நமக்கு திருப்தி இருக்காது ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எந்திரிக்கும் போது யாராவது நம்மள்ட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மன நிறைவோடு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு முகத்தில் வந்து காலை நேரத்தில் சிரிப்பு இருக்கிறது இல்லை ஏன்னா குடும்பத்தில் வந்து திருப்தி இல்லாத ஒரு தன்மை உங்கள் முகத்தில் திரு சிரிப்பு வந்து வராது அப்போ குடும்பத்தில் திருப்தி இருக்கணும்னா உறவுகளை மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளுக்கு தேவையானதை நாம் வந்து செய்ய வேண்டும் பெற்றவர்களை மதிக்க தெரிய வேண்டும் பெரியவர்களை மதிக்க தெரிய வேண்டும் ஸோ இந்த மதிப்பும் மரியாதையும் பெரியவர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவர்கள் கூறக்கூடிய அந்த அறிவுரைகளில் நாம் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் வந்து திருப்தி என்பது கண்டிப்பாக வரும் இன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் இன்றைக்கி இளைஞர்கள் மற்றும் பெற்றவர்கள் வந்து இதை கருத்தில் கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருப்திக்கு என்ன மாதிரியான வழிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி தன்னம்பிக்கை தளத்தில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்